ஒரு சாவுக்கு காரியத்துக்கு எதுக்கு ஒன்று ஒரு ஆம்புலன்ஸுக்கோ இப்போ உயிர் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டியாந்து விட ஒரே ஒரு தலைவர் தான். ராத்திரி ஒரு மணினா கூட இப்போ தான் யாரோ வந்து சொன்னார் லிங்கிலே வருவாருன்னு. தங்கவயல் மக்களுக்காக 35 வருஷம் கஷ்டப்பட்டுவர் அவர் ஒரே ஒரு தலைவர். அவரை மீறி வேற தலைவர் ஒன்று கேஜிஎஃப்ல பிறக்க முடியாது, இனியும் கிடையாது, எப்பவுமே கிடையாது. 2-5 வருஷம் ஆச்சாயா கேஜிஎஃப்ல ஒன்றும் ஒலாத்தின் தாங்கிறாரு. எல்லாரும் மனசுலையும் இன்னைக்கு கூட ஒலாத்தின் தாங்கிறாரு. அவருக்கு சாகவே கிடையாது. இன்னும் 30 வருஷம் போனாலும் 50 வருஷம் போனாலும் பக்தவத்சலம் அந்த வாழ்க்கையை பற்றி சரித்திரம் சொல்லே இருக்கும். இன்னைக்கு அவர் இல்லாதனால இந்த ஊரில் கேட்கறதுக்கே ஆள் இல்லை சார். இருக்கும்போது யாரும் நினைக்கல, இல்லாத போது இன்னைக்கு போயிட்டாருன்ற தான் எண்ணம் வைக்கிறாங்க. அவரால் அனுபவிச்சவங்க நிறைய பேர், ஆனால் இன்னைக்கு அந்த அனுபவிச்சவங்க யாரும் இன்னைக்கு கிட்ட இல்லை. பிறந்த பிள்ளை கூட சொல்லணும் அவரை பற்றி. பக்தாச்சலம் வந்து வயிற்று இருக்கிற பொருளை பிறந்தா கூட அவரை பற்றி பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எம்ஜிஆர் போகிற மக்கள் தலைவர் எப்படின்னு சொல்கிறாரு, கேஜிஎஃப் மக்கள் தலைவர் அவர் தான். அவர் விட்டால் யாருமே இல்லை. மக்கள் தலைவர் என்று பேர் எடுத்தவர், எல்லா கட்சி நண்பர்களும் அன்பாக பழகினவர், எந்த கட்சின்னு பார்க்காம அவர் கொள்கையில் தங்கவயல் மக்களுக்காக வாழ்ந்தவர். அவரை போல் ஒரு தலைவர் இல்லை. இதே போல் இந்த ஊரில் தங்கவயலில் எத்தனையோ ஊழல்கள் நடந்தாலும் தட்டி கேட்க ஒரு தலைவர் இன்றைக்கி ஊரில் இல்லைன்றது அண்ணன் பக்தர்கள் தான் இல்லைன்றது தான் நம்ம பெருமையாக சொல்லலாம். ஒரு உயர்ந்த ஒப்பற்ற ஒரு சமுதாய தலைவர், ஒரு இனமானம் கொண்ட ஒரு அருமை தலைவர். அனைவருடன் பழகுவதில் பண்பாளராக, 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினராக, நகரசபை தலைவராக, அனைவருடைய நன்மதிப்பை பெற்றவராக, இந்த தங்கவயலுக்கு ஏராளமான நன்மைகளை சலுகைகளை ஏற்படுத்தி தந்தவராக, தன்னை போன்ற ஒரு தலைவர் இனி இல்லை என்று சொல்லுகின்ற அளவில் வாழ்ந்து மறைந்த, இல்லை இல்லை மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிட்ட இனிய தலைவர் மூப்பா அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய பாதார விந்தங்களை தொட்டு வணங்கி அஞ்சலி செலுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு மக்கள் தலைவர் என்று சொன்னால் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த கோலா தங்கவையில். ஆனால் மக்கள் தலைவர் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு இவர் மட்டும்தான் ஒரே ஒரு தலைவர், மக்கள் தலைவர். எங்கெல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கின்றார்களோ அவர்களிடம் ஃபஸ்ட்டு அன்பை செலுத்தி அவர்களிடம் அன்பாழிய பழகிய மாபெரும் தலைவர். அனைத்து தாய்மார்கள் நெஞ்சத்திலும் அனைத்து வாலிபர் நெஞ்சத்திலும் நிறைந்த தலைவர். இன்று இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய புகழ் என்றும் இருக்கிறது. அவர் இல்லாத இந்த தங்கவயில் முனிசிபாலிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்த நிர்வாகம் கூட எதுவுமே சரியில்லை. ஒரு வேலை பண்ணுறது தங்கவயல் மக்களுக்கு இந்த 5 வருஷத்தை ஆகி கூட எங்களால் மறக்க முடியல. இந்த காலத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நடந்துன்னு இருக்குது, அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ஒரு உன்னதமான ஒரு தலைவர் வந்து இல்லை. அதனால் வந்து அவர் இழப்பு கேஜிஎஃப் ஒரு பெரிய இழப்பு தான். ஏ விஜய்.